வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சமர்ப்பித்த 2023 மத்திய பட்ஜெட் குறித்த கலந்தாய்வு விழிப்புணர்வு கூட்டம். மதுரை SS காலனியில் உள்ள பெட்கிராஃப்ட் கூட்டு அரங்கில் தீன்தயாள் உபாத்யாய் கிராமின் கௌசல்ய போஜனா திட்டம் மூலமாக கிராமப்புற மாணவர்களால் நடத்தப்பட்டது. இந்நிகழ்வில் ஆடிட்டர் திருமதி ரோஸ்லின் மார்டினா மத்திய நிதிநிலை அறிக்கை குறித்து சிறப்புரையாற்றி பட்ஜெட் குறித்து பேச்சு போட்டி கட்டுரை போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினர். நிகழ்ச்சிக்கு பெட்கிராஃப்ட் நிர்வாக இயக்குனர் சுப்புராம் தலைமை வகித்தார். தலைவர் சுருளி, பொதுச்செயலாளர் அங்குசாமி, பொருளாளர் கிருஷ்ணவேணி, செயலாளர் சாரல் ரூபி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். செயலாளர் ராஜசேகரன் வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியின் முடிவில் கீர்த்திராஜ் நன்றியுரை கூறினார். கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கண. பிரிட்டிஷர்ஸ் போனதுக்கு அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டோம். இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் இவ்வளவு நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கு, நம்ம நாட்டுக்கு இவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கு, அதனால இவ்வளவுக்கு மேல வருமானம் வாங்குறவங்க கிட்ட இருந்து மட்டும் 1% நம்ம வாங்கி நம்மளோட அத்தியாவசிய தேவைகள் தேவைப்படுற மக்களுக்கு நம்ம கொடுப்போம்னு சொல்லி ப்ராப்பரா ஒரு கான்செப்ட் ஆஃப் டாக்ஸேஷன் கொண்டு வந்தாங்க. அதுதான் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961. அப்ப இருந்துதான் வந்து ப்ராப்பரா வந்துச்சேன் டாக்ஸ். ஸோ ரைட், பட்ஜெட்டிங் அப்படின்றது பேசிக்கா வந்து இதுதான், பட்ஜெட்டுன்றது இதுதான். நம்ம சொல்லிட்டோம், ஒரு வருமானம் வருது, வருமானத்தை செலவு பண்றோம். ஸோ ஒரு டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிடலாம். 5 லட்ச ரூபாய்க்கு மேல வருமானம் இருக்கிறவங்க எல்லாம் டாக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க, நாங்கள் அதை வச்சு ரோட்ஸு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் எதோ நாங்கள் பீப்புள் ஹெல்ப் பண்ணிக்கிறோம்னு சொல்லி ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டு விட்டுரலாம். ஏன் வருஷம் அதை மாடிஃபை பண்ணணும்? அதாவது ரீசன் இருக்கணும்ல, எவ்ரி இயர் வரும்ல பட்ஜெட்டு, பட்ஜெட் வந்து 1 வருஷத்துக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன் அதை வருஷம் பண்ணணும்? ஒரே அதை சொல்லிட்டு விட்டுருலாம், 5 லட்ச ரூபாய்க்கு மேல வந்து வருமானம் வரவங்க எல்லாம் ஃபைல் பண்ணிருங்க, டாக்ஸை கொடுத்துருங்க, நாங்க வந்து அலோகேட் பண்ணிக்கிறோங்க. ஓகே, அது ஒரு ஃபேக்டர்னு சொல்லலாம். வேற ஏதாவது ஃபேக்டர்ஸ் மக்கள், அது நல்லது தானே? இப்போ 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க 5 வருஷம் முன்னாடி 10 பேர் பார்த்துருப்போம், இப்போ 50 பேர் பார்க்குறோம்ல, அது நல்லது தானே? மக்கள் தொகை கூடுறதுனால இல்லை, அப்படி இல்லை. இப்போ நம்ம நான் கேட்குறேன், இப்போ 10 பேர் 50-50 ரூபா கொடுத்துட்டு இருந்த இடத்துல இப்போ 100 பேர் 50 ரூபா கொடுக்குறாங்கல்ல, அது இன்னும் ரெவென்யூ தானே? ஏன் மாற்றணும் தேவையில்லாம? ரீசன் இருக்கணும்ல. 2 House of Parliament பீப்புள் உட்காந்து அதை மாற்றிட்டு இருக்காங்க லெட்டர் ஸ்டாக் ஸ்ட்ரக்சரை. கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட், டிஃப்ளேஷன்ற கான்செப்ட். இன்ஃப்ளேஷன் அப்படின்றது தேவையில்லாத ஒரு விஷயம் ஹைக்காகி நிற்கும். டிஃப்ளேஷன் அப்படின்றது வந்து ஒரு விஷயம் இருக்கும், அது ரொம்ப அதோட பர்பஸை விட கீழே இருக்கும். ஸோ வந்து இந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ் பண்ணுறது வந்து இந்த இன்ஃப்ளேட்டான விஷயத்தை கீழே கொண்டு வரணும், டிஃப்ளேட்டான விஷயத்தை மேலே கொண்டு வந்து எக்கனாமியை ஸ்டெபிலைஸ் பண்ணணும், எக்கனாமி வந்து ஒழுங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை வருஷம் மாற்றுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் இயரில் வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க, இப்போ சேலரி பீப்புளுக்கெலாம் 2 ஸ்கீமு, ஒரு ஸ்கீம் வந்து ஓல்ட் ஸ்கீம், ஒரு ஸ்கீம் வந்து நியூ ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு. 2 ஸ்கீமையும் நம்ம ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பெனிஃபிட்ஸ் மட்டும்தான் இருக்கும் நியூ ஸ்கீமில். 2 ஸ்கீம்லேயுமே வந்து 5 லாக்ஸ் வரைக்கும் இன்கம் இருக்கவங்களுக்கு டாக்ஸ் இல்லை. பேசிக்காக 2 ஸ்கீமும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 ஸ்கீம்லேயும் 5 லாக் இருக்கிறவங்களுக்கு டாக்ஸ் இல்லை. ஸோ இந்த 2வது நியூ ஸ்கீம் இருக்குல்ல, அந்த நியூ ஸ்கீமை யாருமே ஆஃப் பண்ணல பெருசாக. ரீசன் என்னன்னா, ஆல்ரெடி ஓல்ட் ஸ்கீம்ல ரொம்ப பழகிட்டாங்க, எத்தனையோ வருஷங்கள் அந்த ஓல்ட் ஸ்கீம்லே ஆஃப் பண்ணி பழகிட்டாங்க, நியூ ஸ்கீம் யாருமே வந்து ஆஃப் பண்ணல. பட் நியூ ஸ்கீம்ல 1-2 பெனிஃபிட்ஸ் இருக்கு, அது கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நியூ ஸ்கீம் ஆஃப் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்த பட்ஜெட்ல நியூ ஸ்கீமுக்கு மட்டும் 7 லாக்ஸ் வரைக்கும் டாக்ஸ் வந்து கிடையாதுன்னு சொல்லி போட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காவே பட்ஜெட் போட்டு 1-2 நாள் தான் ஆகுது. இந்த 2 நாளுக்குள்ள என்கிட்ட நியூ ஸ்கீமை பத்தி எத்தனை பேர் ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லவே முடியாது, 1 வருஷம் யாருமே கேட்கல. ஆனால் இந்த 2 நாளில் அது என்ன மேடம், நியூ ஸ்கீமில் 7 லட்ச ரூபா வரைக்கும் டாக்ஸில் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ இப்போது ஒரு விஷயம் கண்டுக்காமல் இருந்துச்சு, இப்போ கண்டுக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க.
இந்த ஒரு சேஞ்ச், இன்னொரு சேஞ்ச், அதாவது பின்தங்கி இருந்ததை மேலே கொண்டு வந்துட்டாங்க.